நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் நாம் பார்க்க போகிறது எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, இன்குபேட்டர் வந்து நம்ம வீட்டிலே வந்து செய்யலாம். அந்த இன்குபேட்டர் வந்து நம்ம எப்படி செய்கிறது, அதுக்கு வந்து தேவையான பொருட்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஏஎஸ் ஃபார்ம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் கீழே இருக்கிற சிவப்பு கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு தவறாமல் வந்து வரும், நீங்களும் பார்த்து பயனடையலாம். ஸோ இன்றைக்கி வந்து நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, இன்குபேட்டர் நீங்களே வந்து நிறைய நண்பர்கள் வந்து கேட்குறாங்க இன்குபேட்டர் வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறது பார்த்திங்கன்னா, மேனுவல் இன்குபேட்டர் இருக்கும், ஆட்டோமேட்டிக் இன்குபேட்டர் இருக்கும், என்னென்ன பொருட்கள் தேவை, அது வந்து எங்கே வாங்கலாம், அதை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதுதான் பார்த்திங்கன்னா நான் செஞ்சுருக்கிற இன்குபேட்டரு. ஸோ இதுக்கு இது என்னென்ன தேவையான பொருட்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்டில் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி தெர்மோகோல் பாக்ஸ் ஒன்று தேவைப்படுதுங்க. பாருங்கள், இந்த மாதிரி தெர்மோகோல் பாக்ஸு, இந்த மாதிரி பாக்ஸ் வந்து உங்கள் லோக்கல் ஏரியாவில் எங்கள் ஊர் பக்கத்துலேயே கிடைக்கும், அதை வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. இதனுடைய விலை பார்த்திங்கன்னா ஒரு 500 ரூபாய் வரும். இதில் எத்தனை முட்டை வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 50-60 முட்டை வரைக்கும் வைக்கலாம். அப்படி உங்களுக்கு இந்த தெர்மோகால் பாக்ஸ் வந்து கிடைக்காதவங்க பிளாஸ்டிக் பாக்ஸ் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸினுடைய விலை பார்த்திங்கன்னா ஒரு 500 ரூபாய் வரும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த டிஜிட்டல் தெர்மோஸ்டேட், இது வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக பயன்படுதுன்னு பார்த்திங்கன்னா, பவர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, உள்ளே இருக்கிற டெம்பரேச்சர் ஹீட்டு வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து இது பயன்படுது. ஸோ கண்டிப்பாக இது வந்து வாங்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா W1209 டிஜிட்டல் தெர்மோஸ்டேட், இதனுடைய விலை பார்த்திங்கன்னா 300 ரூபாய் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா 150 ரூபாயிலேருந்து கிடைக்கிறது, ஆன்லைனில் தான் வாங்கணும். அதனுடைய டிஸ்கிரிப்ஷன் நான் உங்களுக்கு கீழே வந்து கொடுக்குறேன், அதில் அந்த லிங்க்கில் போயிட்டு நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. இது வந்து 300 ரூபாய் நான் வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா 300 ரூபாய். இது வந்து நல்லா வேலை செய்து எந்த ஒரு பாதிப்பும் வராது, இது வந்து வாங்கிக்கோங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இது வந்து 12 வோல்ட்டு. ஸோ இதுக்கு கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த 12 வோல்ட் அடாப்டர் ஒன்று வாங்கிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 ரூபாயிலேருந்து 150 ரூபாய் வரைக்கும் வரும். நல்ல தரமானதுன்னு பார்த்திங்கன்னா 200 ரூபாய் வரும். இது ஒரு அடாப்டர் ஒன்று வாங்கிக்கோங்க, 12 வோல்ட் அடாப்டர். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஃபேனு, சிபியூ ஃபேன் ஒன்று வாங்கணும். இதை பாருங்கள், இந்த ஃபேன், இந்த ஃபேனோட விலை பார்த்திங்கன்னா 100 ரூபாய் வந்து வருங்க. இது நீங்கள் வந்து ஆன்லைன்லேயும் வாங்கலாம், அப்படிலாம் நீங்கள் லோக்கல் எலக்ட்ரானிக்ஸ் கடையிலே போய் கேட்டிங்களா கொடுப்பாங்க. இந்த ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபாய் வரும். இந்த ஃபேன் ஒன்று வாங்கிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஹோல்டரு, அதுக்கப்புறம் ஒரு பல்பு, இந்த ஸ்டீலு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைப்புக்கு வந்து யூஸ் பண்ணுற இந்த ஸ்டீலு, இந்த மாதிரி ரெண்டு வாங்கிக்கோங்க ஃபேன் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி போல்ட்டு, நெட்டு போல்ட்டு வந்து ஒரு 6 நெட்டு போல்ட்டு வாங்கிக்கோங்க. இதெல்லாம் சேர்ந்து இந்த பல்ப் ஹோல்டரு, இந்த நெட்டு போல்ட்டு, அதுக்கப்புறம் இதெல்லாம் சேர்ந்து ஒரு 100 ரூபாய் வரும் உங்களுக்கு. அதோட இந்த ஒயர் ஒன்று, இந்த பல்பு கனெக்ஷன் கொடுக்குற ஒயர் வந்து ஒரு 1 மீட்டர் வாங்கிக்கோங்க. இந்த பல்ப் ஹோல்டரு, ஒயரு, இதெல்லாமே சேர்ந்து ஒரு 100 ரூபாய் தான் வரும் உங்களுக்கு. ஓகே, இப்போ சொல்லியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேனுவல் இன்குபேட்டர், மேனுவலாக வந்து ரன் ஆகிறதுக்கு மட்டும்தான் இந்த பொருட்கள் தேவை. இப்போ சொல்லியிருக்கிற பொருட்கள் மட்டும் எவ்வளோ வரும்னு பார்த்திங்கன்னா, ஒரு 1000 ரூபாயிலிருந்து 1300 ரூபாய் வரைக்கும் வருங்க. அது வந்து அவங்கவுங்க ஊரை பொறுத்து விலை வந்து இருக்கும். ஸோ அதனால் இந்த பொருட்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 1000 ரூபாய் மதிப்புலேருந்து 1300 ரூபாய்க்குள்ளே நீங்கள் வாங்கிடலாம். இதுக்குள்ளே நீங்கள் இன்குபேட்டரை வந்து சாதாரணமாக செஞ்சு முடிச்சிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மேனுவல் இன்குபேட்டருக்கு தேவையான பொருட்கள், 1000-1300 ரூபாய்க்குள்ளே நீங்கள் வந்து முடிச்சிடலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்கு தேவைப்படுறது இன்னும் 2 மட்டும்தான் இதோட. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மோட்டர், 5 RPM உடைய மோட்டரு. ஸோ இது வந்து ஸ்டாண்டு வந்து நானே செஞ்சது, இந்த மோட்டர் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதனுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 400 ரூபாய் வரும். இது வந்து 100 ரூபாயிலேருந்தே கிடைக்குது, கொஞ்சம் தரமானதான்னு பார்த்திங்கன்னா ஒரு 400 ரூபாய் விலை வந்து வருங்க. இந்த மோட்டர் 5 RPM, இது வந்து டைரக்ட் கனெக்ஷன் தான், 230-240 வோல்டேஜ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டைமர் பாருங்கள், இது வந்து ஆட்டோமேட்டிக்கு செய்கிறது அந்த மட்டும்தான் இது ரெண்டும் வந்து தேவைப்படும்.
இந்த டைமர் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்டியர் டிஜிட்டல் டைமர். இது வந்து பார்த்தீங்கன்னா 700 ரூபா வரும். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை முட்டை வந்து சுத்தணுன்றதுக்காக தான் இது செட் பண்ணுறதுக்கு இந்த டைமர் வந்து நீங்கள் வாங்கணும். இதோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரே மாதிரி நீங்கள் வந்து செய்கிறதா வரும். ஸோ அந்த ட்ரே பார்த்தீங்கன்னா இந்த மோட்டரை வந்து கனெக்ஷன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ட்ரே வந்து வரணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபாயிலே நீங்கள் வந்து ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், வீல் வந்து ரெடி பண்ணி இந்த மாதிரி ட்ரே ஒன்று ரெடி பண்ணணும். ஸோ இது மூணும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் செய்கிறதா இருந்தால் எக்ஸ்ட்ரா வந்து தேவை. ஸோ இந்த மூணும் சேர்த்து எல்லாமே நீங்கள் ஒரு ஆட்டோமேட்டிக் இன்குபேட்டர் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2500 ரூபாய்க்குள்ளே நீங்கள் வந்து முடிச்சிடலாம். 2300லேருந்து 2500 ரூபாய் வரைக்கும் நீங்கள் செலவு பண்ணிங்களேன்னா இந்த ஆட்டோமேட்டிக் இன்குபேட்டரை வந்து செஞ்சு முடிச்சிடலாம் நல்லபடியாக. அதே போல் ஆட்டோமேட்டிக் வேணால் எனக்கு மேனுவல் மட்டும் போதும்னா 1300 ரூபாய்க்குள்ளே நீங்கள் வந்து முடிச்சிடலாம். ஓகேங்களா, நான் உங்களுக்கு இதை வாங்குகிற லிங்க்கெல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் வந்து வாங்கிக்கோங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு இந்த டிஜிட்டல் தெர்மோஸ்டேட்டோடைய ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இதை வந்து வேலை செய்ய வைக்கிறது, செட்டிங்ஸ் வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதே போல் இந்த இன்குபேட்டரை வந்து செய்முறை எங்கெங்கே கனெக்ஷன் கொடுக்கணும் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இன்குபேட்டர் வந்து செய்யணுன்றவங்கெல்லாம் இந்த பொருட்களை வந்து வாங்கி வச்சுக்கோங்க. நாளைக்கு அல்லது நாளை மறுநாள் நான் உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா. ஓகே நண்பர்களே, இன்றைக்கி வந்து இன்குபேட்டர் செய்முறைக்கு தேவையான பொருட்கள் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.